கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெய்ஷி, கோவையிலிருந்து. இன்றைக்கி நான் இந்த பதிவில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம்னா, யந்திரம் மூலிகை மந்திரம், இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என்ன யந்திரம், என்ன மூலிகை, என்ன மந்திரம்? ஒரு யந்திரத்தை ஒரு ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு யந்திரம் சொல்லுவாங்க, யந்திரங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அது ஒரு குறியீடு. இந்த குறியீடை வந்து ஆதி காலத்துலேருந்து நம்மளுக்கு மக்கள் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோலத்தின் மூலியமாக ஒரு கிரகங்களுடைய ஒரு குறியீடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸ்வஸ்திக் ஒரு குறியீடு, ஸ்டார் ஒரு குறியீடு, நம்மளுக்கு வேல் ஒரு குறியீடு, எல்லாமே ஒரு குறியீடு தானே. அந்த குறியீட்டின் மூலியமாக தான் நம்மளுக்கு ஒரு வடிவமே கிடைக்குது. அப்போது அதன்படி தான் ஒரு பஞ்சலோக தகுட்டில் ஒரு குறியீடை கொடுத்தாங்க. அப்போ இந்த குறியீடு எதுக்குன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி பிரச்சனையோ அதுக்குண்டான குறியீடை வச்சு நீ வந்து ப்ரே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுல தான் நம்ம இருக்கோம். அதன் அடிப்படையில் தான் நான் ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு இந்த குறியீட்டின் மூலியமாக ஒவ்வொரு தகுடு இந்த ராசிக்கு இருக்குது, இந்த லக்னத்துக்கு இருக்குது, அடுத்தது இந்த மாதிரியான ஒரு மூலிகை இருக்குது, இந்த மந்திரம் இருக்குது, இதை வச்சு வழிபட்டால் சீக்கிரம் போய் அந்த விஷயத்தை நம்ம அடைஞ்சிடலாம். இப்போ வழி தெரியாமல் தானே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ப்ரே பண்ண, ப்ரேனா என்னன்னு சொல்லுவாங்க, இப்படி இப்போ சாமி என்னை காப்பாத்து, ஒரு ப்ரேயருக்குன்னு ஒரு வலிமை இருக்குது, வழிமுறை இருக்குது. இப்போ அர்ச்சனை பண்ணுறோம், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு வழிமுறையில் தான் நம்ம வந்து அவங்க ப்ரே பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் அதன் வழிமுறையில் தான் பண்ணணும். அப்போது நான் சொல்லக்கூடிய யந்திரம் எப்படி வச்சுக்கணுன்னா, நான் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு சொல்லக்கூடியது காரிய யந்திரம். ஒரு காரியம் நடக்கணும்னா காரியத்தில் எழுதுன்னு, அப்போ தான் அந்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெழுகு. இந்த மெழுகில் ஒரு விஷயம் எழுதும் போது நம்ம கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் எழுதவே முடியாது. அதை நீங்கள் வந்து கடையில் கொடுத்தோ பண்ணியோ தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த காரியத்தில் எழுதக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கக்கிட்ட நல்ல தெய்வ அம்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர் இல்லாட்டி இது நானும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், நான் பண்ணி தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கேன். அதுக்குரிய மூலிகை சொல்லுவேன், அந்த மூலிகையும் உங்களுக்கு கிடைக்கலனாலும் அதையும் நானே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இந்த மந்திரம், அப்போ ஒரு மந்திரத்தை நீங்கள் ஊடுருவும் போது அந்த மூலிகையும் அதன் மேலே பண்ணி, மூலிகைனாவே சஞ்சீவினின்னு அர்த்தம். அப்போ அந்த சஞ்சீவினி அதில் இருக்கும்போது ஊடுருவர் சக்தி கண்டிப்பாக சீக்கிரம் அந்த யந்திரத்துக்கு உண்டாகும். அப்போ எந்த யந்திரத்தை நம்ம கொடுக்குறோமோ அந்த யந்திரம் உங்களுடைய ராசி லக்னத்தை ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துரும். இதை வச்சு தான் நான் விரிவாக்கமாக ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் செயல்பட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விசேஷமும் காலமும் உண்டாகும். துலா ராசி, துலா லக்னம். துலாம் அப்படின்னாவே ஒரு விசேஷம் என்னங்க, நியாயக்காரர்கள். ஏன்னா அங்கே இருக்கிற சிம்பிளே வந்து தராசு. அப்போ இந்த துலா ராசிக்காரங்க, துலா லக்னத்துக்காரங்க ரொம்ப நியாயமாக நடப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் அநியாயமாக தான் இருக்கும். அப்போ அந்த ராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டால் நீங்கள் நல்லா முன்னேற்றம் அடையலாம். அதேமாதிரி மற்றவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து, இப்போ நான் வந்து உயிரே கொடுத்துருக்கேன், நான் ரொம்ப இவங்களுக்காக பாடுபட்டேன், என்னால் அதுக்கு வந்து எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லைன்னு புலம்புறவங்களும் அந்த ராசிக்காரங்க தான், அந்த லக்னத்துக்காரங்க தான். அப்போ அந்த ராசி லக்னத்துக்காரங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து கொஞ்சம் விலகிக்கிட்டால் அவங்கள முன்னேற்றி அவங்க மற்றவங்களுடைய பார்வைக்கு நல்ல ஒரு விஷயமாக செயல்படுத்த முடியும், புரியுதுங்களா? அப்போ இந்த துலா ராசி, துலா லக்னக்காரங்க யாருக்காவது தராசு, ஒரு சின்ன தராசு, இப்போ டெய்லி தூக்கி தூக்கி எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த தராசு வாங்கி கொடுத்தா அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம். இதை விட ஒரு முக்கியமான சூட்சமம் என்னென்னா, உங்கள் வீட்டில் ஒரு துளாராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் எப்போவுமே கீழே இறங்கவே மாட்டீங்க. இந்த துளாராசி துலா லக்னத்துக்காரங்க யாராவது ஒருத்தர் ஒரு வீட்டில் இருந்து அந்த வீட்டில் நிறையா பிரச்சனைகள் இருந்தால் அவங்க உங்களை எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவாங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தது அந்த ராசி லக்னத்துக்காரங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பாகவோ அவங்கள ஒரு பார்ட்னர்ஷிப்பாகவோ எந்த ராசிக்காரங்களை பிடிச்சிக்கிட்டாலும் அவங்க உங்களுக்கு கெடுதலாக மாறவே மாட்டாங்க. அவங்க ஒரு கலை அம்சம், அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல தன்மைகள் இருக்கும், ஒரு பேச்சுத்திறன், ஒரு வடிவமைப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி அமைப்புடைய உங்களுக்கு இன்னும் ஒரு பலம் பெறதுக்கு நான் ஒரு சில மூலிகை யந்திரம் மந்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். துளாராசிக்காரங்க ஸ்ரீ சூலினி யந்திரத்தை வச்சுக்கோங்க. சூலினி, சூலினா என்னங்க, நம்ம வேல். அப்போது
அங்கே யார் அம்சம் பெறாதான் சுக்கரன் இல்லைங்களா. நான் முதல்ல வந்து சுக்கரனுக்கு ரிஷபத்துக்கு ஒரு விதமாக சொல்லியிருப்பேன், இது வந்து உங்களுக்கு துலாத்துக்கு. அப்போ இந்த துலா ராசி லக்னக்காரங்க சூரியன் எந்திரம் பண்ணும்போது அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு அம்மனாக மாறிடுவீங்க. இப்போ நான் சொன்னல துளாராசிக்காரங்க யாராவது வீட்டில் இருந்தால் அவங்கள தூக்கி விட்டுருவாங்க. ஏன்னா சூலினி தேவி அங்கே அவங்களோட ஆதிக்கத்தில் அவங்க வந்து யாரையும் கீழே இறக்க மாட்டாங்க, அவங்க போராடி ஜெயிக்க வச்சுருவாங்க. அந்த எந்திரத்துக்கு மேலே சென்னாயுருவி செடி, சென்னாயுருவி நம்ம ரோட்லேயே கிடைக்கும். இப்போ பச்சை நாயுருவி வேற, சென்னாயுருவி வேற. இந்த சென்னாயுருவிக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, ஜோதிடர்கள் இந்த சென்னாயுருவியோ இல்லை பச்சை நாயுருவியோ ஏதோ ஒரு நீங்கள் வேரோட பிடுங்கி அந்த வேரை எடுத்து ஒரு 48 நாள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை வாயில் ப்ரஷ்ஷாக தேய்ச்சி 2 செகண்ட் தேய்ச்சி அதை நீங்கள் கடைசியில் எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை நெய் தடவி அந்த மையை வச்சுட்டு வரும்போது ரொம்ப விசேஷமான ஒரு பலனும் வாக்கு பலனும் அதிகமாகும். புரியுதுங்களா? அதுக்கு அந்த சென்னாயுருவிக்கு ரொம்ப பலம் அதிகம். அதற்குடைய மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சுக்ராய நமக, ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சுக்ராய நமக. இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லிட்டுவாங்க. இந்த எந்திரத்துக்கு மேலே மஞ்சள் போட்டுவாங்க. இந்த எந்திரத்துக்கு மேலே மஞ்சள் போடுங்க. அந்த மஞ்சளுக்கு மேலே தான் மூலிகை வைக்கணும். அதுக்கப்புறம் டெய்லியும் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு வந்தால் போதும், உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் அற்புத பலன்கள். இவ்வளோ நாள் ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் விஷயம்லாம் சொல்கிறேன், இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டே நீங்கள் அதை பரிசோதிச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு பவர் இந்த எந்திரத்துக்கும் மூலிகைக்கும் இந்த மந்திரங்களுக்கும் உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.